காவிரி ஆற்றில் நான்காவது முறையாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றின் கரையோர பகுதிகளான கந்தன்பற்றி, பாலக்கரை, பசுவேஸ்வரர் வீதி உள்ளிட்ட குடியிருப்பு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. 180 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகளை வருவாய்த்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். காவிரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கடந்த 2 மாதங்களாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையிலிருந்து 125,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் 4வது முறையாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதுடன் மாற்று நடவடிக்கை குறித்த பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரப்பள்ளம் பகுதியில் தொடர்ந்து காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் 40க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளது. 114 குடும்பத்தினர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணையில் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணைக்கு வரும் நீர் அப்படியே திறந்துவிடப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் குமாரப்பாளையம் பகுதியில் கலைமகள் வீதி, மணிமேகலை வீதி, இந்திரா நகர், அண்ணா நகர், பொன்னியம்மாள் சந்து உள்ளிட்ட பகுதிகளுக்குள் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது.